Hi, Vanakkam. Muthu here. Welcoming you all back to Exploring Tamil and welcoming you all back to another vlog video. So, in the vlog, என்ன பார்க்க போறோம் அப்படினா ஏற்கனவே ஒரு vlog போட்டுறோம் எலிஃபென்ட் vlog போட்டுறோம் சோ இந்த vlogல என்ன அப்படினா நான் அப்புறம் ஒரு மூணு फ्रेंड्स சேர்ந்து வந்து மூணார் ட்ரிப் டு மூணார் அப்படிங்கறது பிளான் பண்ணியிருக்கோம் சோ அது போலாம் அப்படினு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சோ ஓகே போறத ஒரு vlog ஆ எடுத்து போடலாம் एक्चुअली நாங்க வந்து கன்னியாகுமரி சோ கன்னியாகுமரியில இருந்து வந்து மூணார் போறோம் சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ட்ரிப் டு மூணார் So guys, first day morning in Munnar. So actually, I had a night to one more. வாயெல்லாம் புக வருது அவ்வளோ தூரத்துக்கு சில்லுன்னு இருக்குது கிட்டத்தட்ட டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 19 டிகிரி செல்சியஸ்ங்க நேற்று நைட்டே 19 தான் இருந்துச்சு நேற்று நைட்டு பயங்கரமாக குளிராக இருந்து வெளியே வந்து ஜெர்க்கினோ இல்லை வந்து கேப்போ இல்லாமலாம் போக முடியாது பயங்கர குளிராக இருந்துச்சு ஸோ நைட்டே வீடியோ எடுக்கணும் நினச்சேன் பட் நாங்கள் வெளியே போய் சாப்பிட போயிட்டு ரொம்ப தூரமாக போனோம் நிறைய கடைகள்லாம் பூட்டி வச்சு லேட்டாகி பட் இங்கே ஒரு மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் எந்த கடையுமே ஒரு மணி நேரம்லாம் இல்லை நிறைய கடை வச்சுலாம் பூட்டிட்டாங்க ஸோ கொஞ்சம் தூரமாக போனோம் தூரமாக போய் அலைஞ்சி சாப்பிட்டு ரொம்ப கொஞ்சம் டயர்டாயிருச்சு ஸோ டயர்டாயிடும் தூங்கிட்டோம் ரெண்டு அது மெயின் ரீசன் என்னென்னா பனி பயங்கர பனியாக பொழிஞ்சிட்டு இருந்தது ஸோ வெளியே வர முடியல சரி மார்னிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் பார்த்தா மார்னிங்குமே அதே சில்னஸ் அப்படியே இருக்குது இப்போவுமே பல்லெல்லாம் கிட்டுக்கிட்டுன்னு ஆடுது அந்தளவுக்கு சில்லஸ் இருக்குது ஓரளவு சன் வந்துட்டதுனால லைட்டாக வாமா இருக்கனால தான் வெளியே வந்தேன் ஸோ இதை தான் நாங்கள் தங்கியிருக்கிற மேன்ஷன் ஸோ இது மாதிரி நிறைய மேன்ஷன் இருக்குங்க ஏகப்பட்ட மேன்ஷன்ஸ் வீடுகள் எல்லாமே ரெண்ட் கொடுக்குறாங்க உங்களை மெயின் ப்ரொஃபஷனே தான் ரெண்ட்டுக்கு தான் கொடுக்குறாங்க கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வரவங்களுக்குலாம் ஸோ நாங்கள் இங்கே எடுத்தோம் ஒரு ரூம் ஒரு நைட் ஸ்டே பண்ணி ஒரு ஒரு மார்னிங் ஸ்டே பண்ணி ஆஃப்டர்நூன் வெக்கேட்டாக மாதிரி ஸோ பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா 1750 ரூம் நம்ம பேரம் பேசணும் பார்கின் பண்ணலை அப்படின்னா உங்கள் மண்டையில் அப்படியே தோசைக்கல்ல வச்சு தோசை சுட்டுருவாங்க
ஸோ கொஞ்சம் பார்கெயின் பண்ணணும், பார்கெயின் பண்ணால் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஸோ பார்கெயின் பண்ணி ஃபுட்டெல்லாம் வேண்டாம், அது ஜஸ்ட்டு தங்குறதுக்கு தான். ஸோ ரொம்ப பார்கெயின் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு லோ காஸ்ட்டில் பண்ணோம். இதை விடையும் பண்ணுவாங்க, பட் இப்போ கொஞ்சம் சீசன், கொரோனாலாம் லாக்டவுன்லாம் முடிஞ்சு இப்போ கொஞ்சம் சீசனாக இருக்குது. ஸோ நிறைய நாங்களே பார்க்க முடியுது, நிறைய மேன்ஷன்ஸ் போகிறோம், எல்லாமே வந்து புக்டு புக்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கே ஒரு பயம் வந்துச்சு, நடுராத்திரி அந்தந்த மரத்துக்கடியில் படுத்து கிடக்க முடியும், யானை வந்து மிதிச்சிட போகுது அப்படின்ட்டு தான் பயந்து, சரி அட்லீஸ்ட் இந்த ரூமே எடுப்போம் அப்படின்னா. ஒருவேளை ரூமெல்லாம் நிறைய வேக்கண்டாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னுமே பார்கன் பண்ணலாம், இன்னுமே கம்மி பண்ணலாம். பட் ரூம்ஸ் எல்லாம் வேக்கண்டாக இல்லை. ஸோ அதனால் இதே ஓகேன்னு எடுத்துக்கிட்டோம். பட் ஓகே, நான் நாட் பேட், 1750 அப்படிங்கிறது ஒன்றும் நாட் பேட். நாலு பேருக்கு குளிச்சாச்சு, ரெடி ஆகிட்டோம் வெளியெல்லாம் போகிறதுக்கு. ஓரளவு நம்ம ஆள் சூரிய பகவான் வந்ததுனால கொஞ்சம் ஓரளவு குளிர் தாங்குது. பட் இங்கே வந்து ஹீட்டர்லாம் இல்லாமல் குளிக்கவே முடியாது, உறைஞ்சி போயிடுவோம். அண்ட் ஹீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இண்டிவிஜுவல் ஹீட்டர்ஸ், நாங்கள் இருக்கிற இடத்துல இண்டிவிஜுவல் ஹீட்டர் இல்லை ஒரு ஒரு ரூமுக்கும். பட் மேபி பெரிய ஹோட்டல்ஸில் கொடுக்கலாம், ஏன்னா இண்டிவிஜுவல் ஹீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா இங்கே நம்ம ஆளுங்க வந்து 24 மணி நேரமும் ஹீட்டர் அடித்து தள்ளிடுவாங்க. ஸோ கொடுக்குற வாடகை கரண்ட்டு பில்லுக்கே சரியாக போயிடும். ஸோ அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு தான் போடுறாங்க, 7 to 10 வரைக்கும் தான் ஹீட்டர் போடுறாங்க, அதுக்குள்ளே குளிச்சிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நார்மல் வாட்டர் தான், நார்மல் வாட்டர் இல்லை சாரி ஐஸ் வாட்டர் தான், அவ்வளோ தூரம் சில்லுன்னு இருக்குது. வரும்போது ஆக்சுவலி வந்து நாங்கள் கேரளா ரோட்ஸ் தான் யூஸ் பண்ணோம், ட்ரான்ட்ரம் அப்படி இப்படி வந்து கேரளா ரோட்ஸ் யூஸ் பண்ணி தான் மூணார் வந்தோம். ஸோ கொஞ்சம் டஃப்பாகவும் இருந்துச்சு, ஏன்னா எல்லாமே பென்ஸு. ஸோ கொஞ்சம் நல்ல ஸ்கில்டு டிரைவராக இருக்கணும். நான் காரை வாங்கினேன், கொஞ்சம் நேரம் ஓட்டி பார்த்துட்டு வேலைக்கு வரதுன்னு கையில் கொடுத்துட்டேன். அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கில் டிரைவராக இருந்தால் தான் ஓட்ட முடியும். ஸோ பார்த்துக்கோங்க, அப்படி இல்லை நீங்கள் கொஞ்சம் அன்சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் யூ கேன் டேக் த தமிழ்நாடு, நம்ம மதுரை வந்து கூட வந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் இப்போ ரிட்டர்ன் அப்படி தான் பிளான் பண்ணிடுவோம், ஏன்னா ரொம்ப டைமும் டிலே ஆகுது, ரொம்ப பெண்ட் ஆகி போகிறதுனால டைமும் டிலே ஆகுது. ஸோ போகும்போது தமிழ்நாட்டு ரூட்டில் தான் போகணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைமில் ஃபுட் எடுக்கும்போது நம்ம கேரளா ஃபுட்ஸை விட தமிழ்நாடு ஃபுட் நமக்கு நல்லாயிருக்கும். தமிழ்நாடு ரூட்டில் பார்த்தீங்கன்னா டோல் இருக்குது, ஸோ டோல் கவர் ஆகும். இங்கே டோல் கிடையாது, கேரளா பொறுத்த வரைக்கும் டோலே கிடையாது. ஸோ அது நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஃபுட்டு ப்ரியாரிட்டி கொடுத்தீங்கன்னா, ஃபுட்டும் ப்ரியாரிட்டி கொடுத்து கொஞ்சம் ட்ரைவ் பார்க்கணும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரூட்டில் வரலாம். பட் எனிவே நீங்கள் ஹில் ஏறணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், கஷ்டப்பட்டு ஓட்டி தான் ஆகணும். ஃபுட்டு அந்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டு அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு நேரத்தில் ஒரு டீ குடித்தோம், அது டீ வந்து டீனு டீயே ஏற்றுக்காது, அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி, ரொம்ப ஒன்றும் நம்ம போராட்டம்லாம் புரோட்டா எதிர்பார்க்க முடியாதுல்ல, அது மாதிரி போராட்டம்லாம் வந்து சௌகரியம் எதிர்பார்க்க முடியாது. அஃப்கோர்ஸ்
டாப்ல வந்துட்டோம். நீங்க வந்து பார்த்தாதான் தெரியுது, கீழ இருந்து பார்க்கும் போதே ஒண்ணுமே தெரியல, ரோடே தெரியல. இங்க பாருங்க, செம்ம பனி. மேல வந்தோம். சரி, தேங்க்யூ மூணா, தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் மூணா.